மாணவர் அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் இரண்டு கற்கண்டு. அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அணி இலக்கணம். போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், போன வகுப்புல அணி இலக்கணம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி இயல்ல ஒன்றாம் யூனிட்ல பார்த்தோம் அணினா என்ன, அழகு. ஒரு மனிதனை அணிகலன்களால் கொண்டு எப்படி அழகுபடுத்துறமோ அதே மாதிரிதான் ஒரு புலவன் தான் இயற்றுகின்ற பாடலுக்கு பொருள் நயம் சொல் நயம் கொண்டு அழகுபடுத்துவதற்கு பேர் தான் என்ன, அணி. அணி என்பதன் பொருள் அழகு. போன வீடியோல என்ன பார்த்தோம், ஊமையணி என்றால் என்ன, எடுத்துக்காட்டு ஊமையணி என்றால் என்ன, இயல்பொருள் ஊமையணி என்றால் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உருவக அணி என்றால் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சரி, உருவக அணினா என்ன அப்படின்னா ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உருவக அணி என முன்னர் கற்றோம் இல்லையா. உருவக அணினா என்ன, ஒரு பொருளை வந்து விளக்க ஒரு பொருளை விளக்கி கூறுவதற்காக மற்றொரு பொருளை ஓமையாக கொண்டு கூறுவதை என்னன்னு பார்த்தோம், ஓமை அணின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப உவமை வேறு உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு. என்னமா, உருவக அணியில உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு இல்லையா என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணி எனப்படும். உருவக அணி என்றால் என்ன அப்படின்னா உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது என்ன அணி, உருவக அணி அப்படின்னும். இதில் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமைக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பொருள் பின்னுமாக அமையும். உருவக அணினா என்ன சொன்ன, உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் என்ன என்று இல்லாமல் எல்லாமே ஒன்றாக தோன்றும்படி கூறுவதை என்னனே உருவக அணின்னு சொல்லி சொன்னேன். இதுல உவமைக்கப்படும் பொருள் வந்து முன்னும் முதலாவதாக உவமைக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பொருள் வந்து பின்னுமாக அமையுமாறு கூறுவதே என்னனே உருவக அணி. தேன் போன்ற தமிழ் இதுல உவமை அணி வந்து என்னவா வந்திருக்குது, உவமை வந்து ஃபர்ஸ்ட், உவமை வந்து என்னது தேன் இல்லையா, அதுதான் முன்னாக. உவமிக்கப்படும் பொருள் முன்பு அது என்ன தேன். உவமை வந்து எது எது உவமையோட ஒப்பிட்டிருக்காங்க தமிழ. அப்ப தேன் போன்ற மொழி என்று கூறுவது உவமை ஆகும். தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்றும் கூறுவது உருவக அணியாகும். வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்றும் கூறுவது கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்றும் கூறுவது உருவக அணியாகும். அதாவது உருவக அணினா முன்னாடி வர வார்த்தை பின்னாடியும் பின்னாடி வர வார்த்தை முன்னாடி அப்படி பொருள் புரிஞ்சுக்கோ. அப்படி வச்சு கூறப்படுவது என்னனே உருவக அணி அப்படின்னு. எடுத்துக்காட்டு பாருங்க, வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கே சூடினேன் சொல் மாலை இடராளி நீக்கவே என்று அப்படின்னு யார் பாடினா, பொய்கையாழ்வாரு பாடினார் இல்லையா. இந்த பாடல பூமியை வந்து என்ன வச்சிருக்காங்க, அகல் விளக்காகவும் கடலை வந்து என்ன நெய்யாகவும் கதிரவனம் வந்து சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது இல்லையா. பூமியை வந்து எதோட உருவகப்படுத்திருக்காங்க,
பொய்கையாழ்வார் விளக்காகவும், கடலை வந்து எதாக நெய்யாகவும், கதிரவனை வந்து எதாக சுடராகவும் ஒளியாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இப்பாடல் என்ன அணி? உருவக அணி. அடுத்தது பார்த்தோம்லையா, அன்பே தகலையா இல்லையா, ஆர்வமே நெய்யாக, அதுவும் என்ன அணிதான்? உருவக அணிதான். அப்ப உருவக அணினா என்ன அப்படின்னா, அதாவது உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று கருதாமல் எல்லாமே ஒன்றாக தோன்றும்படி பாடப்படுவது என்ன? உருவக அணியாகும். அதாவது உவமை வேறு, உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே. எந்த இரண்டும் ஒன்றே? உவமையும் உவமேயமும். உவமையும் உவமைக்கப்படும் பொருளும் இந்த இரண்டுமே ஒன்றே என தோன்றும்படி கூறுவத என்ன அணி? உருவக அணியாகும். இதில் உவமிக்கப்படும் பொருள் முன்பாகவும் உவமேயம் பின்பாகவும் அமைவது என்ன அணி? உருவக அணிச்சம். தேன் போன்ற மொழி, அதை எப்படி என கூறுவது என்ன அணி? உவமையாகும் இல்லையா. அது எப்படி எழுதுறோம்? தமிழாகிய தேன் எனவும், பொருளில் தமிழ் தேன் என்றும் முன்னாடி பின்னாடி வைத்து உருவகப்படுத்தி கூறுவத என்னனே? உருவக அணி. இதுல என்ன பார்த்தோம்? வையம் தகலையா வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடர் ஒளி ஆழியா, அடிக்கே சூடினேன் சொல்மாளை, இடர் ஆழி நீங்கவே என்று. இந்த பாடல்ல பொய்கையாழ்வார் எப்படியெல்லாம் உருவகப்படுத்தியிருக்காரு? பூமியை வந்து விளக்காகவும், கடலை வந்து நெய்யாகவும், கதிரவனை வந்து சுடராகவும் என்ன பண்ணி பாடியிருக்காரு? உருவகப்படுத்தி பாடியிருக்காரு. அப்ப இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி என்ன அணி? உருவக அணி ஆகும். சரி, அடுத்த வீடியோல ஏகதேச உருவக அணி என்றால் என்ன அப்படிங்கறத பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாமா?